வாழ்க்கைன்றது ஒரு பயணம், அதுல ஜெயிக்கவோ தோக்கவோ முடியாது. கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அப்படி ஓடுறது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட ஓடலாமே. ஏன்னா வாழ போறது ஒரே ஒரு முறை தான். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் பங்களாதேஷ் சாம்பியன்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே 9, இன்றைக்குமே ரிடம் கோட் கொடுக்க வேண்டிய நாள் தான். ஸோ இன்றைக்கி ரிடம் கோட் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் அப்படின்னா புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. ஸோ அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே நண்பா, நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெடியூம் கோடு மட்டும் போட மாட்டோம். ஸோ நைட் அப்டேட் அது மட்டும் இல்லாமல் இயர்லியாக வரப்போகிறது. ஸோ அடுத்த நாள் 10 மணிக்கு வரப்போகிற அப்டேட்லாம் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்கு முன்னாடியே ஃபாஸ்ட்டாகவே போட்டுருந்தோம், அதுவுமே பார்த்தீங்கன்னா 100% அப்டேட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே கரீனா ஃப்ரீ ஃபயர் இந்தியன் ஃப்ரீ ஃபயர் சர்வரில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இல்லைனா நைட்டு வந்துடும் மக்களே. சரிங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சரி ஓகே நண்பா, நம்மளுடைய சேனலை பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது என்ன ஒரு வீடியோ அப்படின்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த்தில் அட்டாக் அண்ட் டைட்டன் கூட கொலாபரேஷன் வைக்க போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறையவே ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கூடுமே. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் ஃப்ரீ கேரக்டர், ஸோ ஓல்டு கோல்டு ராயல் பண்டலை பற்றி தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ அலாக் டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படி இப்படி நிறையவே சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய பேருமே பார்க்கல. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பங்களாதேஷ் சாம்பியன்ஷிப்பை பற்றி பார்த்துலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டே 9, நேற்று பார்த்திங்க அப்படின்னா டே 8 பற்றி நம்ம ரிடம் கோடு போட்டுருவோம். ஸோ நிறையா பேருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க கீழே வந்து என்ன ஒரு இதுனா, ஸோ ப்ரோ எனக்கு வந்து எப்படி எடுக்கிறன்னு தெரியல அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நான் பசங்கள். ஸோ அந்த லிங்கை கீழே தொட்டுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா கூகுள் குரோமுக்குள்ளே போகும். ஸோ அந்த குரோமுக்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபேஸ்புக் கூட லாகின் பண்ணியிருந்தீங்க, உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் எந்த இது கூட லாகின் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு அது மட்டும் இல்லாமல் உங்களோட நம்பரு ஏதாவது யூஸர் நேம் டைப் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போயிடும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பாக்ஸ் கொடுத்துருக்கோம் நண்பா, அதான் பார்த்தீங்கன்னா ரிடம் கோடு. ஸோ அதை டைப் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதான் பார்த்தீங்கன்னா இந்த ரிடம் கோடு எடுக்க வேண்டிய மெத்தட். ஸோ அவ்வளோதான் நண்பா, இது வந்து ரொம்பவே பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நம்மளே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருப்போம் நண்பா. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து அதில் போய் டைப் பண்ணிக்கோங்க, உங்கள் மெயின் அக்கௌண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ வேறு எதுவும் அக்கௌண்ட் இருக்கா, ஏன்னா ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா 3 அக்கௌண்ட் வச்சு ப்ளே பண்ணுவீங்க. ஸோ உங்கள் மெயின் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க மக்களை. சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ரிடம் கோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொடுக்க வேண்டிய நாள் தான். ஸோ நீங்கள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டிங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நண்பா. சரிங்களா, அவங்க வந்து கேட்ட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த ரிவார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிக்கல், உட்பேக்கர், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டேரி ரகன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கேட்ட டார்கெட்டும் ரொம்பவே ஹை கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிடம் கோடு பார்த்துடலாம் மக்களை. சரிங்க, ஸோ ரிடம் கோடு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதான் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிடம் கோடு கொடுத்துட்டாங்க, ஒரே ஒரு இதான். ஸோ அவங்க கேட்ட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மொதல் டார்கெட் மட்டும் தான் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம். சரிங்களா, ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தானத்தும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டார்கெட்டும் முழு டார்கெட்டும் அச்சீவ் பண்ண முடியல, ஒரு டார்கெட் தான் அச்சீவ் பண்ணோம். ஸோ ரெண்டு நாளுமே டெசர்ட்டிகள் தான் கொடுத்துருக்காங்க, இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிகள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே போய் கிளைம் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சென்ட் பண்ணிடுவாங்க. ஒரு பேர்லாம் 2-3 பேர்லாம் கமெண்ட் பண்ணிங்க, ப்ரோ நான் ரெடீம் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக சென்ட் பண்ணல அப்படின்ட்டாங்க, 24 மணி நேரம் சென்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ப்ரோ நீங்கள் வந்து ஏதாச்சும் தப்பாக டைப் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்காது. நீங்கள் வந்து கரெக்டாக போய் செக் பண்ணி கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ரிடம் வந்துடும் நண்பா. சரிங்களா, எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நேற்று டெசர்ட்டிகள் வந்துருச்சு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனெண்ட் உள்ளலாம் நண்பா. சரிங்களா, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் உழுந்துருக்காமா. ஸோ நீங்களும் கரெக்டாக டைப் பண்ணுங்கள், கரெக்டாக பெர்மனெண்ட் உழும். ஸோ உங்களுக்குமே கரெக்டாக அனுப்பிடுவாங்க, காலையில் பார்த்தீங்கன்னா அனுப்பிடுவாங்க. நீங்கள் கரெக்டாக 12 மணிக்கிட்ட நீங்கள் வந்து உடனே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, 12 மணிக்குள்ளே பண்ணுங்கள், அப்படின்னா தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. அதுக்கடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெடிம் கோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதாயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்டோட உங்கள் சந்திக்கிறேன். டாடா பேசி விட்டு கேட்கலாம். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப்